அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். குவைத்துடைய இன்றைய முக்கியமான செய்திகள் சிலவற்றை தொடர்ந்து பார்க்கலாம். ஃபேமிலி விசாவுக்கு குறைந்தபட்ச சம்பளமாக 800 தினார் இருக்கணும் அப்படிங்கிற அறிவிப்பை கூடிய சீக்கிரமே உள்துறை அமைச்சகம் வெளியிட இருக்குது. அதே நேரத்தில் ஃபேமிலி விசாவில் உள்ளவங்க 6 மாதத்துக்கு மேலே வெளிநாட்டுகளில் தங்கியிருக்கலாம், 6 மாதத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. 6 மாதம் தாண்டினாலும் அவங்க தாராளமாக குவைத்துக்குள்ளே வரலாம். அவங்களுக்கு அக்காமா வந்து கரண்ட்டில் இருக்கணும். அதே போல் அவங்க அக்காமா முடிஞ்சாலும் இங்கேயே ஆன்லைனில் ரினியூவல் பண்ணிக்கலாம். சுலேபியா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன ஒரு குவைத்தி மேலே 7 பேர் கொண்ட கும்பல் கம்ப்ளைண்ட் கொடுக்க விடாமல் தாக்குதல் நடத்தியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆயுதங்களோடு வந்த அந்த கும்பலை அங்கே இருந்த போலீஸ்காரவங்க எச்சரிக்கையோட வானத்தை நோக்கி சுட்டதன் காரணமாக தப்பிச்சு போயிருக்கிறாங்க. தற்போது அந்த 7 பேர் மேலேயும் வழக்கு நடத்தி அவங்கள காவல்துறை தேடிக்கிட்டு இருக்குது. குவைத்தில் கடந்த 3 வருஷமாக வீட்டு பணியாளர்களுக்கான பற்றாக்குறை இருப்பதன் காரணமாக பல ஆப்பிரிக்க நாடுகளோட மற்றும் வேறு சில நாடுகளோடையும் குவைத்துடைய தொழிலாளர் துறை ஒப்பந்தங்களை போட்டுக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் நேற்றைய தினம் நேபாள் மற்றும் தான்சானியா போன்ற நாடுகளுடைய தூதர்களோட புதிதாக ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே நேபாள் மற்றும் தான்சானியா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்தும் நிறைய வீட்டுப் பணியாளர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜஹாரா பகுதியில் ஒரு வீட்டில் போதை மருந்து கிடங்கு இருக்குது அப்படிங்கிற தகவலை அடுத்து அந்த வீட்டை சோதனை செஞ்சாங்க. அப்படி சோதனை செஞ்சதில் அந்த வீட்டில் சுமார் 18 கிலோ கஞ்சா, 2 கிலோ ஹஷீஸ், 1 கிலோ லெரிக்கா பவுடர், 3 கிலோ கஞ்சா, இதை தவிர 35 கிலோ கெமிக்கல்கள், ரசாயன கெமிக்கல்கள், இதை தவிர போதை மாத்திரைகள்னு ஏறக்குறைய 3 மில்லியன் தினார், அதாவது 30 லட்சம் தினார் மதிப்புள்ள போதைப் பொருட்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கிகள், கைத்துப்பாக்கிகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. குவைத்திலிருந்து சவுதிக்கு காரில் போன ஒருத்தர் நோய்சீப்பு பார்டரில் சந்தேகத்துக்கிடமாக இருந்ததுனால அவரோட வாகனத்தை சோதனை செஞ்சதில் 100 கணக்கான சிகரெட் பெட்டிகளை சுங்கத்துறையினர் கைப்பற்றியிருக்கிறாங்க. குவைத்துடைய இன்றைய அதிகபட்ச வெப்பநிலை பகலில் 42 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இரவில் 23 டிகிரி செல்சியஸும் இருக்கும். மாலை நேரங்களில் கடற்கரை ஓர பகுதிகளில் லேசான ருத்துவா ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய குவைத்து தினார் இந்திய மதிப்பில் 255.49 ரூபாய்களாகவும் இலங்கையின் மதிப்பில் 1158.48 ரூபாயும் இருக்குது. தங்கத்தின் விலை 24 கேரட் கிராம் ஒன்றுக்கு 16 தினார் 614 ஃபில்ஸாகவும், 22 கேரட் 15 244 ஃபில்ஸாகவும், 21 கேரட் 14 552 ஃபில்ஸாகவும், 18 கேரட் 12 473 ஃபில்ஸாகவும் இருக்குது. மீண்டும் பல்வேறு முக்கிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.